ஓம் ஸ்ரீ சாய்ராம். இது ஒரு அடை ரெசிபி. இந்த அடை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் இட்லி அரிசி, ஒரு டம்ளர் துவரம் பருப்பு, ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மேல் சாமா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மூடி தேங்காய்க்கு கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம். தேங்காய், ஒரு ஸ்பூன் ஜீரகம், பெருங்காயம், 12 வர மிளகாய் போட்டு நல்ல ஜீரகம் லாஸ்ட்டாக தாங்க போடணும். நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் குற 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 குறன்னு கிரைண்ட் பண்ணிடுங்க. அடை அரைச்சிட்டே இருக்கும்போது தான் மிளகாய் பெருங்காயம் உப்பு ஃபஸ்ட்டே போட்டுருங்க. கொஞ்சம் லாஸ்ட்டாக உப்பு தேங்காய் ஜீரகம் தேங்காயும் கொஞ்சம் கடைசியாக போட்டுக்கோங்க. நல்லா இப்படி குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு இது எப்படி செய்யணுன்னா, நெய் தேங்காய் எண்ணெய் ஆயில் மூணும் கலந்து வச்சுக்கோங்க. அடை சுடுறதுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. எங்கள் சைடில் இந்த மாதிரி சின்ன ஜீரகம் போட்டு தாங்க அடை செய்வோம். இதில் வேணால் முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.